ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஆரா கிரியேட்டிவ்ஸ். ஸோ இன்னைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அன்சால்வ் மிஸ்ட்ரியை தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இன்சிடென்ட் 1959ல ரஷ்யால நடந்த ஒண்ணு. ஜான்வரி 1959 அப்போ 9 acres ரஷ்யால இருக்கிற ஒட்டன் பிக்கெட் ட்ரெக் பண்றாங்க. அண்ட் அந்த கிரீவை லீட் பண்றது யாருன்னா ஐகோர் அலெக்சாவிச் டைல்டோவ். அண்ட் இந்த கிரீவில் இருக்கிற எல்லாருமே யூரல் பாலிடெக்னிக்ல படிக்கிறாங்க. அண்ட் டைல்டோ அவர் கிளம்பும் போது நாங்கள் ஏறி முடிச்ச உடனே டெலகிராம் அனுப்புறோம் அப்படின்னு அங்கிருந்த ஸ்போர்ட்ஸ் கிளப் மெம்பர்ஸ் கிட்ட சொல்றாரு. பட் ரொம்ப நாள் ஆகியும் எந்த ஒரு மெசேஜ் இல்லாதனால அவங்க எல்லாருமே போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து போலீஸும் அவங்கள தேட ஆரம்பிக்கிறாங்க. தென் Feb 26 அன்னைக்கு அவங்க பாடியை கண்டுபிடிக்கிறாங்க. 9 members ரெண்டு பேரோட பாடி அங்கிருந்த ட்ரீஸ் லைன் கிட்ட கண்டுபிடிச்சாங்க. அண்ட் அது அவங்க தங்கியிருந்த டென்ட்லேருந்து 1 mile தள்ளி இருந்துச்சு. அண்ட் போலீஸ் அவங்கள பார்க்கும்போது அவங்க வெறும் அண்டர்வேர் மட்டும்தான் போட்டிருந்தாங்க. அண்ட் இன்னும் 3 பேரோட பாடி தங்கியிருந்த கேம்ப்க்கும் ட்ரீஸ் லைனுக்கும் நடுவில் இருந்துச்சு. அதில் ஒருத்தர் ஸ்கல் ஃப்ராக்சர் இருந்துச்சு. மீதி 2 பேருமே ஹைப்போதெர்மியால பாதிக்கப்பட்டிருந்தாங்க. மீதி இருக்கிற 4 பேரோட பாடி 2 மாசம் கழிச்சு தான் கண்டுபிடிச்சாங்க. அண்ட் அவங்க கண்டுபிடிக்கும் போது ஒருத்தரோட ஸ்கல் ஃப்ராக்சர் ஆகியிருந்துச்சு, இன்னொருத்தருக்கு ரிப்ஸ்லாம் நொறுக்கப்பட்டிருந்துச்சு, இன்னொரு உமனுக்கு ரிப்ஸ்லாம் நொறுக்கப்பட்டு அவங்க நாக்கு காணாமல் போயிருந்துச்சு. இவங்க பாடி இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச 2 பேரோட பாடி பக்கத்துல கண்டுபிடிச்சாங்க. தென் அவங்க ட்ரெஸ்லாம் டெஸ்ட் பண்ணும்போது அதில் ரேடியேஷன் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் அவங்க டென் சுற்றியும் ரேடியேஷன் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. என்னதான் ரேடியேஷன் கண்டுபிடிச்சாலும் அவங்க பாடியில் இருந்த போன் கிராக்ஸ்லாம் சுத்தமாக சம்மந்தமே இல்லை. இன்வெஸ்டிகேட்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த போன்ஸ் எல்லாம் உடைக்கணும்னா ஒரு கார் ஹை ஸ்பீடில் வந்து அவங்க தலைமையில ஏறினா தான் முடியும், அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து எந்த எவிடன்ஸ்லாம் கிடைக்குமா அப்படின்னு தேடுறாங்க. அண்ட் அவங்க டென்ட் வெளி பக்கத்துல இருந்து கிழிக்கப்படலை, அண்ட் உள் பக்கத்துல இருந்தால் கிழிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இவங்க எதையோ பார்த்து தான் பயந்து ஓடி இருக்காங்க அப்படின்றதும் தெரிய வருது. ஸோ இதுக்கப்புறம் சில பேர் சொன்ன சில ஃபேமஸான தியரி பத்தி பேசலாம். இந்த தியரி சொன்னது யாருன்னா ஆண்ட்ரியூ குரியாக்கோ அப்படின்றவர் தான். இவங்க சாவுக்கு அவலான்ச்சு தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவங்க டென்ட் ஸ்னோவால புதைக்கப்பட்டு இருந்திருக்கும், அதனால தான் அவங்க டென்ட்டை உள்ளிருந்து கிழிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இதனால கூட அவங்க ஹைப்போதெர்மியால பாதிக்கப்பட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் அவர் ட்ரெஸ்லாம் ஏன் போடாம இருந்தாங்க அப்படின்னு க்வெஸ்சன் பண்ணும்போது அவர் என்ன சொல்றாருன்னா இவங்க பாராடாக்ஸல் அன்ட்ரெஸிங் எஃபெக்டால பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஹைப்போதெர்மியா விக்டிம்ஸ் இந்த எஃபெக்ட்னால அவங்க பாடி சூடாக எரியுற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு. பட் என்னதான் அவர் சொன்னாலும் அந்த ரேடியேஷன், அந்த டங் மிஸ்ஸிங் அண்ட் ஃப்ராக்சர்ஸ்க்கான ரீசன் அவரால் சொல்லவே முடியலை. அட்டாப்சி ரிப்போர்ட்ல டாக்டர் என்ன சொல்றாங்கன்னா மிசைல் டெஸ்ட்னாலே உங்களுக்கு அடிபட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் அங்க மிசைல் டெஸ்ட் நடந்ததுக்கான எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லை. தென் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல இந்த ட்ரிப் பண்ணது மொத்தம் 10 பேர்னும் அதுல ஒருத்தர் மெடிக்கல் இல்னஸ்னால வரலன்னு கண்டுபிடிக்கிறாங்க. தென் அவரை அந்த பிளேஸை கூட்டிட்டு வந்து காட்டுறாங்க. அண்ட் அவரு சில திங்ஸ் அவங்களுக்கு ஃபைன் பண்றாரு, பட் சில திங்ஸை முடியல. ஏன்னா மிலிட்ரி ட்ரெஸ் கைஸ் கிளாஸஸ்லாம் அவங்களுக்கு கிடையாது. அண்ட் அதுக்கடுத்து அவர் என்ன நினைக்கிறாருன்னா ரெஸ்கியூ டீம் அங்கே வரத்துக்கு முன்னாடியே அங்கே மிலிட்ரி வந்துருக்கணும், மிலிட்ரி வந்து அவங்க பாடியை கண்டுபிடிச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அண்ட் அவங்க ஏதோ மறைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறாரு. சஸ்பிஷியஸ் கிரீச்சர்ஸ் எட்டி. அண்ட் இந்த கேஸை டிஸ்கவரில் 2 hours டாக்ல பேசுகிறாங்க. ரஷ்யா எட்டி த கில்லர் லைவ்ஸ். தென் எட்டிலாம் இருக்கிறதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாதனால இந்த தியரி அக்செப்ட் பண்ணலை. இது ஒரு ஃபேமஸ் தியரி, நமக்கு எந்த ஒரு எவிடன்ஸ் கிடைக்கல, மிஸ்டீரியஸாக இருக்குது அப்படின்னா நம்ம ஏலியன் தான் பண்ணியிருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் ஏன் இது சொல்கிறாங்கன்னா அந்த பிளேஸில் ஃபெப் அண்ட் மார்ச்சில் வானத்தில் பிரைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் பார்த்ததா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை பார்த்த இன்வெஸ்டிகேஷன் லேவ் எவனோ அப்படின்றவர் சில விஷயத்த சொல்கிறாரு. நான் அப்போது சஸ்பெக்ட் பண்ணது கரெக்டாக தான் இருக்குது, இந்த குரூப் டெத்துக்கு காரணம் இந்த பிரைட் ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட் தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு. அண்ட் அந்த ரேடியோ க்யூ ஹியூமன் ட்ராமாலாம் இந்த கேஸோட இந்த தியரியோட சிங்க் ஆகுது. பட் டென்ட் வெளியிலேருந்து எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாதால இந்த தியரியும் அக்செப்ட் பண்ணப்படலை. ஸோ அதுக்கடுத்து சோவியத் யூனியன் இந்த கேஸை க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க.
நம்ம இந்த கேஸோட எண்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னதான் இத்தனை தீரிய சொன்னாலும் இந்த குரூப்புக்கு என்னதான் நடந்துச்சு அப்படின்றது இன்னும் மிஸ்டீரியஸாக தான் இருக்கு. அண்ட் அதுக்கடுத்து அவங்க டீம் லீடரோட நேம் டைல்டோ அப்படின்றதே அந்த மவுண்டைனுக்கும் வைக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்து இவங்க எல்லாருக்குமே ஃபோட்டோ போட்டு மானுமெண்ட்டும் வைக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் மிஸ்டீரியஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அன்சால்வ் மிஸ்டரியில் பார்க்குற வரைக்கும் சைனிங் அவுட் ஃப்ரம் யுவர் பாய் ஆரா கிரியேட்டிவ் ஸ்டார்ட்டா. பை பாய்.